நரசிங்க முனையறைய நாயனார். திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட குறிநில மன்னர்களில் ஒருவர்தான் நரசிங்க முனையறைய நாயனார். இவர் பல்லவ சிற்றரசு மரபினர். இவர் பற்றிய குறிப்புகள் நந்திவர்மனது கல்வெட்டில் காணப்படுகின்றன. சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்றோடு நரசிங்க முனையறைய நாயனார் வரலாறு இணைந்திருக்கிறது. ஒருநாள் அரசராகிய நரசிங்க முனையர் பெரும் தேரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது சடையனார் என்ற சிவபக்தருக்கும் கற்பில் உயர்ந்த இசைஞானியார் என்ற மங்கை நல்லாளுக்கும் அவதரித்த நம்பியாரூரன் சுந்தரர் சிறு குழந்தையாக சிறு தேர் வைத்து விளையாடி கொண்டிருந்தார். அந்த குழந்தையின் அழகு கண்ட நரசிங்க முனையர், இது யார் குழந்தை என்று கேட்கிறார். தமது நண்பரான சடையனாரின் குழந்தை என்பதை அறிந்து சடையனார் வீடு சென்று அவரையும் இசைஞானியாரையும் தொழுது ஆரூரை தமக்கு மகனாக தருமாறு வேண்டுகிறார். உயிரினும் இனிய மைந்தரை மன்னன் மைந்தராக தருகின்றனர் சடையனாரும் இசைஞானியாரும். இவர் சிவபெருமானுடைய திருவெண்ணீற்றையே தமக்குரிய செல்வமாக கருதினார். சிவபெருமான் திருக்கோவில்கள்தோறும் திருச்செல்வங்களை பெருக்கி காப்பதே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தார். நாள்தோறும் சிவனடியார்களுக்கு திருத்தொண்டுகள் புரிந்து வந்தாலும் மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் நரசிங்க முனையறைய நாயனார் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருநீர் அணிந்து திருத்தொண்டர்களுக்கு அமுது படைத்து 100 புன் தருவதே தன் கடமையாக கொண்டிருந்தார். ஒரு திருவாதிரை நாளில் நரசிங்க முனையரை நாடி வந்த அடியார்கள் கூட்டத்திலே தூர்த்தரான ஒரு சிவனடியார் இருந்தார். சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டவராகவும் பெண்களை கவரும் வகையில் ஆடை அணிந்திருப்பவராகவும் அவருடைய தோற்றமும் பார்வையும் இருந்தன. ஆனால் அவர் திருநீர் அணிந்திருந்தார். பரத்தேரை நாடிச் செல்ல பொற்காசுகள் பெற வந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. சிவனடியார் வேடம் போலியான வேடம் என்பதும் புலனாகியது. மற்ற சிவனடியார்கள் காமக்குறியுடைய அவரை விட்டு விலகிச் சென்றனர், இகழ்ந்து பேசினர். இதை கண்ணுற்ற நரசிங்க முனையர் அடியார்களை நோக்கி, நீங்கள் இவரை இகழக்கூடாது, தூர்த்தராயினும் திருநீறு பூசியவர்களை இகழ்ந்தால் நரகமடைய நேரும், எவராயினும் திருநீறு பூசியவரை வணங்க வேண்டும் என்று கூறி நரசிங்க முனையர் அத்தூர்த்தரை பணிந்து 100 பொன்னுக்கு பதில் 200 பொன் கொடுத்து இனிய மொழி பேசி வழி அனுப்பி வைத்தார். வந்தவர் உண்மையான சிவனடியார் இல்லை என்றாலும் திருநீறு அணிந்து வந்ததால் நரசிங்க முனையர் காமக்குறியுடைய அவரை ஒதுக்காமல் பொன் தந்து இனிய மொழி பேசி விடை கொடுத்தனுப்பினார். ஒருவரின் பக்தியை பலகீனமாக கருதி ஏமாற்றியோர் அன்று இருந்தார்கள் என்பதற்கு இந்த போலி சிவனடியார் ஒரு சான்றாகும். திருநீறு பூசியவரை வணங்க வேண்டும் என்பது நரசிங்க முனையர் வலுவாக பற்றி கொண்ட ஒரு கொள்கையாகும். திருநீறு பூசியவரும் வணங்கப்பட வேண்டியவராக இருக்க வேண்டும் என்பதையும் மறுக்க முடியாது. ஒழுக்கத்தில் உயர்ந்தவராகவும் அறநெறி பிறழாதவராகவும் பண்பும் அன்பும் உடையவராகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் திருநீறு பூசுவதின் முழு பயனையும் அடைய முடியும். திருச்சிற்றம்பலம்.